தென்னாடுடைய சிவனை போற்று, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்று. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. தேய்ந்தற்று ஒழிந்த இளமை கடைமுறை ஆய்ந்தற்ற பின்னை அரிய கருமங்கள் பாய்ந்தற்ற கங்கை படர்ச்சடை நந்தியை ஓர்ந்துற்று கொள்ளும் உயிருள்ள போதே நம்ம இந்த ஆதிசங்கரர் சரித்திரத்தை பார்த்துட்டு வரும்போது இந்த பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் பார்வை, இது வந்து ஆதிசங்கரர் ஆரியாம்பாளிடம் சொன்னது. இது மூன்றும் ஒன்றாகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அங்கே குரு இருக்கும் குகைக்கு முன்னாடி யார் நீ அப்படின்ற கேள்வி வரும்போது, புசிப்பவனும் நான் இல்லை, புசிக்கப்படும் பொருளும் நான் இல்லை, புசிக்கும் செயலும் நான் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆகவே நீங்கள் இந்த பார்க்கப்படும் பொருள் பார்வை பார்ப்பவன் இதை பற்றி தனியாக ஒரு பதிவு போடணும் அப்படின்னு நிறைய நண்பர்கள் கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க. வழக்கமாக பாருங்கள், இந்த அரசியல் பதிவுகளுக்கு தான் மிரட்டல் வரும், ஆனால் நம்ம அரசியல் பதிவுகளை யாருமே கண்டுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஆன்மீக பதிவுக்கு ஒரு மிரட்டல் வந்துள்ளது. நண்பர் சேகர் ஃபோன் பண்ணி இதை பற்றி தனியாக நீங்கள் ஒரு பதிவு போடலை அப்படின்னு சொன்னால் அவங்க வீட்டு வாசலிருந்து பெரிய போராட்டம் பண்ணுவேன் அப்படின்னு மிரட்டல் விடுத்தார். ஏற்கனவே இந்த ஆன்மீக பதிவுகளை ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு நாரோயில் கணபதி வேற உண்ணாவிரத போராட்டம் அறிவித்திருந்தார். அதனால் இந்த மிரட்டலுக்கெல்லாம் அடிபணிந்து இன்றைக்கு இந்த பதிவில் பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் பார்வை, இதை பற்றி நாம் புரிஞ்சின்ற அளவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இந்த தத்துவம் அப்படின்றது 10 நிமிஷத்தில், அரை மணி நேரத்தில், ஒரு மணி நேரத்தில் வந்து விளக்கக்கூடிய விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா நம்ம சனாதன தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆழமானது. சனாதன தர்மம் அப்படின்றது இந்த பிரபஞ்சம் அளவுக்கு பெரிதானதுன்னு சொல்லலாம். இதை நான் உங்களோட எப்படி பகிர்ந்துருக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு உதாரணம் சொன்னால் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வாழைத்தோட்டம் இருக்குது, 4-5 வாழை மரம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த வாழையில் பாருங்கள், வாழைப்பழம் இருக்கும், வாழைக்காய் இருக்கும், வாழைப்பூ இருக்கும், வாழை இலை இருக்கும், அந்த வாழை தண்டு இருக்கும், வாழை மட்டை இருக்கும், வாழை நார் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதத்தில் உபயோகமாகும். அந்த மாதிரி இந்த தத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு என்ன தேவை அந்த ஆங்கிளில் நான் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஒரு வாழை தோட்டமே இருந்தாலும் அன்னைக்கு சமையலுக்கு என்ன வேணுமோ, இல்லை அன்றைக்கு தேவைக்கு என்ன வேணுமோ, இப்போ வீட்டில் சமையல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வாழைத்தண்டு எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து வாழைப்பூ எடுத்துக்கலாம், வாழைக்காய் எடுத்துக்கலாம், இல்லை சாப்பிட்றதுக்கு வாழை இலை எடுத்துகிட்டு போகலாம், இந்த சில பொருட்களை பேக் பண்ணி அனுப்புறதுக்கு வாழை மட்டை யூஸ் ஆகும், அவங்க வந்து வாழை மட்டை எடுத்துகிட்டு போகலாம், இல்லை பூ கட்டர்வர் அப்படின்னு சொன்னால் வாழை நார் எடுத்துகிட்டு போகலாம். அதுபோல் இன்றைக்கு எது தேவை, இந்த உலகத்தில் உயர்வு தாழ்வுன்றது யாரும் கிடையாது, எல்லாருமே அந்த பிரம்மத்தின் அம்சம். உயிருள்ள மனிதர்கள் விலங்குகள் மட்டும் இல்லை, உயிரற்ற ஜடங்கள் எல்லாமே அந்த பிரம்மத்தின் அம்சம். இந்த ஆங்கிளில் நான் இந்த தத்துவத்தை அணுகப் போகிறேன் நண்பர்களே. இது வந்து ஏற்கனவே இதற்கு ஏராளமான பேர் விளக்கம் கொடுத்துருப்பாங்க, அதிலிருந்து மாறுபட்டிருக்கலாம், வேறுபட்டிருக்கலாம். இன்ஃபேக்ட் இல்லைங்க, இந்த கருத்து கிடையாது, இது அந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லலாம். வழக்கம் போல் நண்பர்கள் காமாட்சிநாதன் அவர்களும் ஜெயராமன் சேகரர்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை கமெண்டில் போடுவாங்க, ஷேர் பண்ணிப்பாங்க. இதை எந்த விதத்தில் மற்றவர்கள் அணுகியிருக்கிறார்கள், ஞானிகள், இன்றைக்கு இருக்க உபன்யாசகர்கள் அப்படின்றத அவங்க மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் என்னுடைய குறிக்கோள் இதுதான், இன்றைக்கு சமுதாயத்துக்கு என்ன தேவையோ அந்த ஆங்கிளில் நான் இதை எடுத்துக்க போகிறேன் நண்பர்களே. ஸோ இந்த டிஸ்க்ளைமரோட இந்த பதிவை நான் வந்து ஆரம்பிக்கிறேன். முதல்ல சங்கரர் அன்னையை விட்டு கிளம்பும் போது என்ன பண்ணுறார், இந்த கிருஷ்ண விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்துவிட்டு கிருஷ்ணன் உன்னை பார்த்துப்பான்றாரு. கூடவே என்ன சொல்கிறார், பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் பார்வை, இது மூன்றும் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லிட்டு வராருங்க. இதை ஒரு பக்கம் ஞாபகம் வச்சுக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த குகைக்குள் இருந்து குருவாக போகிறவர் யார் நீ அப்படின்னு கேட்கும்போது சங்கரர் சொல்கிறார், புசிப்பவனும் நான் இல்லை, புசிக்கப்படும் பொருளும் இல்லை, புசிக்கும் செயலும் இல்லை. அங்கே அது மூணும் ஒன்றாகும் அப்படின்னு சொல்கிறாரு ஒருமை, இங்கே மூணுமே வந்து விலகி செல்கிறது வெறுமை. அந்த எல்லாமே இதுடன் ஒத்துப்போகிறது. பார்ப்பவன் இங்கே வந்து புசிப்பவன், பார்க்கப்படும் பொருள் அப்படின்னா புசிக்கப்படும் பொருள், பார்வை அப்படின்றது ஆக்ஷன்,
அந்த பார்க்கின்ற செயல், இங்கே வந்து அந்த புசிக்கின்ற செயல். அப்போ இது எல்லாம் இங்கே ஒன்றாகும்னு சொல்லிட்டு இங்கே எதுவுமே நான் இல்லை அப்படின்னு விலகி இருக்க மாதிரி இருக்கு. இது ரெண்டும் கான்ட்ரடிக்டரி மாதிரி தோணலையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், புசிப்பவனும் நானே, புசிக்கப்படும் பொருளும் நானே. கடைசியில் புசிப்பவர்களை எல்லாம் புசிப்பவரும் அவரே. அப்போ இதுவும் வந்து இதோட மாறுபட்டு இருக்கிறது இல்லையா இப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். ஆனால் கிருஷ்ண பரமாத்மா சொன்னது முழுமை. இந்த மூன்றையும் தனித்தனியா பார்க்கும்போது ஒவ்வொரு படியில் நாம் மேலேறுகிறோம் அப்படின்றது அர்த்தங்க. முதல்ல ஆரியாம்பாள் கிட்ட சொன்னதை எடுத்துப்போம். பார்க்கின்றவன், பார்க்கப்படும் பொருள், பார்வை, இது மூன்றும் ஒன்றாகும்னு சொல்றாரு. இதை வந்து ஒரு வாக்கியமா அமைக்கணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல இந்த எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருள், செய்வினை, செயப்பாட்டு வினை, இந்த இலக்கணங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு நான் இதை பார்க்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு பென்சிலை பார்க்குறோம் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ பார்க்கின்றவன் அது நான் அப்படின்றதில் அடங்கி விடுகிறது. பார்க்கின்ற பொருள் அப்படின்போது அந்த பென்சில், இது வந்து அதை குறிக்கிறது. பார்க்கிறேன் அப்படின்றது பார்வை அப்படின்ற செயலை குறிக்கிறது. அப்போ நான் பென்சிலை பார்க்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னால் அர்த்தம் வர்றதில்லைங்க. எதை பார்க்கிறேன் அப்படின்ற ஒரு கேள்வி வருகிறது. பென்சிலை பார்க்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நான் அப்படின்ற வார்த்தையை நம்ம விட்டு விட்டாலும் அது அண்டர்ஸ்டூட் இல்லையா? ஏன்னா பார்க்கிறேன் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் பர்சனில் நம்ம சொல்கிறோம் தன்மை. இப்போ நான் அப்படின்றது தனி, பென்சில் அப்படின்றது தனி, அந்த பார்க்கிறேன் அப்படின்றது ஒரு ஆக்ஷன். இது மூணும் எப்படி ஒன்றாகும்? இதுதான் கேள்வி. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நல்ல கும் இருட்டு, இது வரைக்கும் வந்து மரத்தையே பார்த்திராத ஒருவர், அவர் என்ன பண்ணுறோம், கூட்டுட்டு போயிட்டு ஒரு ஆலமரம் இருக்கிறது, மிகப்பெரிய ஆலமரம், ஏராளமான இலைகள், பழங்கள்லாம் அதில் இருக்குதுங்க. ஒரு லேசர் லைட்டோ இல்லை ஒரு சின்ன டார்ச்சோ அடித்து ஒரு இலையில மட்டும் நம்ம வெளிச்சம் போட்டு காமிக்கிறோம். இப்போ அதை பாரு என்ன தெரியுது, ஆமாம் பச்சையாக ஏதோ ஒன்று தெரியுது. அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் தள்ளி ஒரு பழம், அதுக்கு மட்டும் வெளிச்சம் போட்டு காமிக்கிறோம். இப்போ ஏதாவது தெரியுதா, ஆமாங்க ஏதோ ஒன்று தெரியுது, ஒரு சிவப்பு கலரில், பிங்க் கலரில், ரோஸ் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறாரு. இப்போ அவர்கிட்ட இங்கே பச்சையாக ஒன்று பார்த்தது இல்லையா, இங்கே வந்து சிவப்பாக ஒன்று பார்த்தது இல்லையா, ரெண்டும் ஒன்றா அப்படின்னு கேட்டு பாருங்க. என்னங்க இது, இது பச்சையாக இருக்குது, அது சிவப்பாக இருக்குது, இது நீளமாக இருக்குது, இது வந்து உருண்டையாக இருக்குது, இது ஒல்லியாக இருக்குது, இது குண்டாக இருக்குது, அது ரெண்டும் ஒன்றுன்னு எப்படிங்க சொல்ல முடியும், இதுக்கு தான் என்ன கூப்பிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. சரி, இது வந்து அந்த மாயை அப்படின்ற இருள் மூடி இருக்கும்போது அவரையே காலையில் கூட்டு வந்து, இப்போ பாருப்பா இந்த இலை பழம் அது கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்குது, இப்போ இதெல்லாம் ஒன்றா அப்படின்னா அவர் யோசிக்க ஆரம்பிப்பார். இது ஒன்றுன்னு சொல்ல முடியாது, ஆனால் இது எல்லாம் ஒரே பொருளுடைய அங்கம், இது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். ஏன்னா அது ஒரு மரம், மரம்னா என்னன்னு தெரியாதவராக இருந்தாலும் ஆமாங்க இது ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அதனுடைய பார்ட் இதெல்லாம். அப்போ இது எல்லாம் வந்து ஒன்று அப்படின்னா ஏற்றுக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு அவர் வருவார் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த பிரம்மத்திலிருந்து உருவானவர்கள் தான் நாம் எல்லோரும். மனுஷன் விலங்குகள் மட்டும் இல்லை, உயிர் உள்ளது, உயிர் இல்லாதது, இந்த மலைகள், ஆறுகள், கடல், இது எல்லாமே அந்த பிரம்மத்திலிருந்து தான் உருவானது. அப்போ இது எல்லாமே ஒரே ஒரு பிரம்மத்தினுடைய அங்கம். இதை தான் சொன்னது எல்லாம் ஒன்றாகும் அப்படின்றது. அந்த மாயை விலக வேண்டும், அதுதான் முக்கியம். இப்போ நேராக ஆதிசங்கரருக்கு வருவோம். அவர் என்ன சொல்கிறார், புசிப்பவனும் நான் இல்லை, புசிக்கப்படும் பொருளும் நான் இல்லை, புசிக்கும் செயலும் நான் இல்லை. இப்போ இங்கே தான் கேள்வி வருது. அங்கே எல்லாம் ஒன்றாகும்னு சொல்லிட்டு இங்கே இந்த மூணுத்தையுமே தனித்தனியாக தள்ளி வச்சுட்டாரே, இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ரைட், இது வந்து அடுத்த ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். புசிப்பவன் நான் இல்லை. இப்போ பாருங்க, அதை புசிக்கிறது அப்படின்னா சாப்பிட்றது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம. இப்போது அந்த நான் சாப்பிடுகிறேன், அந்த நான் அப்படின்றது யார்? இந்த உடம்பா? இதை பற்றி நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பார்த்தோம். இப்போ அந்த நான் பார்க்கிறேன் அந்த இடத்துக்கு வருவோம். அதில் பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறேன் அப்படின்னா கண்ணால் பார்க்கிறேன், கரெக்டாக? அது நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நான் பார்த்தேன், நான் பார்க்கிறேன் அப்படி தான் சொல்லுவேமே தவிர நான் கண்ணால் பார்க்குறேன்னு சொல்ல மாட்டேன். எப்போ சொல்லுவோம்னா எங்கேயாவது சாட்சி சொல்லும்போது, ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுமே தவிர மற்ற நேரங்களில் நான் பார்த்தேன்ப்பா இப்படி தான் நம்ம சொல்கிறோம்.
அப்போ கண் பார்க்கிறது அப்படின்னா அந்த கண்ணு முன்னாடி சில சமயங்களில் ஏதாவது நடக்கும், ஆனால் நம்ம மூளையில் அது ரெஜிஸ்டர் ஆகாது. நம்ம வேற ஏதோ சிந்தனையில் இருப்போம் இல்லையா, வாட்டுக்கு அப்படியே பார்த்தா மாதிரியே இருக்கும், கண்ணு திறந்துக்கினே இருக்கும், நம்ம ஏதோ யோசிச்சுட்டு இருப்போம், கண்ணு முன்னாடி நம்ம சைக்கிளை நிறுத்தி வச்சுருப்போம், எவனோ தள்ளிட்டு போவான், அப்புறம் கொஞ்சம் நிறைய என் சைக்கிளை காண மாதிரி, என்ன சார் உங்கள் கண்ணு முன்னாடி தானே எடுத்துட்டு போனார், உங்கள் ஃப்ரெண்ட் ஆகும்னு நினச்சேன், ஐயோ இல்லைப்பா நான் கவனிக்கலை, பார்த்தோம் ஆனால் கவனிக்கவில்லை. அப்போ என்ன அர்த்தம், நான் கண்ணால் பார்க்கிறேன் ஆனால் அது என் கண்ணில் பட்டது தெரியலையே அப்படின்னா, அப்போது கண்ணுக்கு பின்னாடி அதிகாரி மூளைன்னு ஒன்று இருக்குது, அந்த மூளை தான் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த கண்ணு பார்த்து அந்த இன்புட்டை உள்ள கொண்டு போனாலும் மூளை அதை வாங்கிக்கலை. அப்போ கண்ணால் பார்த்தேன்னு சொன்னாலும் அந்த கண்ணுக்கு கமாண்ட் கொடுக்கறது, அதை கண்ட்ரோல் பண்ணுறது மூளை. அதனால் அந்த மூளைன்னு வச்சுக்கலாமா நான், இப்படி ஒரு கேள்வி வரலாம். பெரும்பாலும் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம அன்றைக்கி கூட பார்த்தோம், நம்மளுடைய சிந்தனைகள் அப்படின்றத நான் அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு. அது அகெயின் லோயர் லெவல். அது இப்போது நான் அருண் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னால், இதுவரைக்கும் எனக்கு இந்த உலகத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாம் என் மூளையில் ஸ்டோர் ஆகிருக்கும், இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாம் ஒரு பென்ட்ரைவில் அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு உடம்புல இருக்க மூளையில் அதை அப்படியே ஏற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே இருந்ததெல்லாம் எரேஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம். அப்போது அந்த உடம்பு கண்விழித்து பார்க்கும்போது திண்டாடி போயிடும், நான் அருண், ஆனால் இதுவரைக்கும் நான் பார்த்த மூஞ்சி இல்லையே, அது குழப்பம் வரத்தானே செய்யும். அப்போது அந்த நான் என்ற நினைவுகள் ஒரு குறிப்பிட்ட உடம்போடு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம் நம்ம, அதுதான் வந்து இந்த மாயை அப்படின்னு சொல்கிறது. சரி, அப்போது வந்து இந்த மனசு அப்படின்னு நம்ம சொல்கிறோமே தவிர எல்லாமே வந்து மூளை தான், நினைவுகள் எல்லாமே வந்து மூளையில் தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த மனசு மூளை ரெண்டுத்தையும் ஒன்று எடுத்துன்ட்டா மூளை அப்படின்றது நான், அதில் இருக்க நினைவுகள் நான் அப்படின்னு ஓரளவுக்கு நம்ம ஒரு முடிவுக்கு வருகிறோம் அப்படின்னு சொன்னால், அண்ட் நம்ம என்ன சொல்கிறோம், பாருங்கள் மூளை தாங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது, அந்த அனிச்சை செயலாக இருக்கட்டும், இல்லை வந்து திடீர்னு ஒரு பக்கத்தில் சத்தம் கேட்குது, டக்குன்னு மூளை அது ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் கமாண்ட் கொடுக்குது, ஏன்னோ சத்தம் கேட்குது திரும்பிப்பார் அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்குறோம், ஆ ஒன்றும் இல்லை ஒரு சைக்கிள் டியூப் வச்சிச்சு அப்படியா ரைட்டு. அப்போ அந்த மூளை அப்படின்றது கண்ட்ரோல் சென்டர், அதுதான் வந்து எல்லாவற்றையும் சாதிக்கிறது. சொல்லப்போனால் நாம் வந்து இன்றைக்கி இதை செஞ்சிட்டோம் அதை செஞ்சிட்டோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே மூளையின் மூலமாகத்தான் செயல்படுத்தப்படுகிறது. அப்போ மூளை தான் எல்லாவற்றுக்கும் வந்து அதிகாரி. இப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னா கனவு எடுத்துக்கணும், கனவும் நமது மூளையில் தான் நடக்கிறது. ஆனால் உங்கள் இஷ்டப்பட்டபடி ஏதாவது செய்ய முடியுமா, கனவில் வந்து ஒரு நாய் துரத்திட்டு வருது அப்படின்னு சொன்னால் ஒன்று ஓடுவோம், இல்லை கடி வாங்குவோம், ஏ இல்லைப்பா இங்கே கொஞ்சம் நின்று கல்லறுத்தடி அப்படின்னு இங்கே நமக்கு தோணும் நனவில் இருக்கும்போது. ஆனால் கனவில் நம்மால் செயல்படுத்த முடிகிறதா, அதே மூளையில் தானே நடக்குது, அதே மூளை தானே அந்த கமாண்டை எல்லாத்தையும் கொடுக்குது, கனவில் மட்டும் ஏன் அதனால் கொடுக்க முடியவில்லை. அப்போ மூளை தான் எல்லாவற்றையும் நிர்வாகம் செய்கிறது அப்படின் போது கனவில் அது தோற்று விடுகிறது இல்லையா. கனவுல நம்ம கண்ட்ரோல் எதுவுமே கிடையாது, அங்கே என்ன நடக்குதோ அவ்வளோதான், பல பைத்தியகாரத்தனமான விஷயங்களெல்லாம் கனவுல நடக்கும், ஆனால் ஏன் நடக்குது அப்படின்றது நம்ம யாருக்கும் தெரியாது. அண்டு பல கனவுகள் முடிச்சு பார்க்கும்போது ஞாபகத்துக்கு வராது, ஒரு சில கனவுகள் மட்டும் ஞாபகத்துக்கு வரும். அப்போ அந்த கண்ட்ரோல் அப்படின்றது வந்து 100% இல்லை. அப்போ அந்த மூளையை எப்படி அதிகாரி அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ நம்ம கண்ணால் பார்க்குறோம்னு சொல்கிறோம், ஆனால் எப்படி இதை சொல்கிறாங்கன்னா, இந்த ஆத்மா கண்ணால் பார்க்கிறது, ஆனால் இந்த கண்ணை வச்சிங்கன்னா ஆத்மாவை பார்க்க முடியாது. அப்போது ஆரியாம்பாள் கிட்ட சொன்ன விஷயத்தை, எல்லாவற்றுக்குள்ளும் பேதம் இல்லை, எல்லாமே வந்து அந்த பிரம்மத்திலிருந்து வந்தது அப்படின்ற அந்த ஒருமை தத்துவத்துக்கு நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த ஆதிசங்கர் அவர் என்ன சொல்கிறார், இந்த ஆத்மா வேற இந்த உடம்பு வேற. அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார், பஞ்சபூதங்கள் இல்லை, ஏழு தாதுக்கள் இல்லை, இந்த உடம்பு இல்லை அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்கார். அப்போ அந்த ஆத்மா வேறு அப்படின்னு வந்துட்டாலே என்னோட மாயையால் மூடி இருக்கிறது அந்த ஆத்மா, அதனால தான் வந்து நான் பிரம்மஸ்வரூபம் அப்படின்றது இந்த ஆத்மாவுக்கு உணர முடியவில்லை. அந்த உணர்வு எப்பொழுது வருகிறதோ அப்போ இந்த உடம்பு நான் இல்லை, இந்த உடம்பு நான் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த உடம்பு சாப்பிடுது, அப்போ அதுவும் நான் இல்லை. இந்த உடம்பு நான் இல்லைன்னு சொல்லும்போது அப்போது அந்த சாப்பிட்ற பொருள், இட்லி சாப்பிட்றோன்னா இட்லி நான் இல்லை அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும், அதுவும் நான் இல்லை. அடுத்தது அந்த சாப்பிடும் செயல், இந்த உடம்பே நான் இல்லை அப்படின்னும் போது இந்த உடம்பு சாப்பிடும் போது அந்த ஆக்ஷன் எப்படி நான் சொல்ல முடியும். அதைத்தான் சொல்றார், புசிப்பவன் நான் இல்லை, புசிக்கப்படும் பொருளும் நான் இல்லை,
அந்த புசிக்கும் செயலும் நான் இல்லை. அந்த ஆத்மா அது உள்ளுக்குள் இருக்கிறது, அதற்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது, எந்த பற்று பந்தம் எதுவுமே கிடையாது. ஆத்மா வந்து நித்திய ஆனந்தமானவன், அதற்கு அழிவு கிடையாது. எல்லாமே அந்த பிரம்மத்தின் சொரூபம், பிரம்மத்தினுடைய பார்ட்டு தான் இந்த ஆத்மாவாக உள்ளே இருக்கிறது. இதைத்தான் ஆதிசங்கரர் அவர் பதிலில் கூறுகிறார். அப்போ ஆரியாம்பாள் கிட்ட சொன்னதும் சரிதான், இங்கு அவர் குருவிடம் பதில் சொன்னதும் சரிதான். வேறு வேறு கோணங்களில் வேறு வேறு நிலைகளில் நாம் அதை பார்க்கணும். சரி, இப்போ பரமாத்மா சொன்னாரே வந்து புசிப்பவனும் நானே, புசிக்கப்படும் பொருளும் நானே அப்படின்னா அதுதான் பிரம்மம். இந்த பிரம்மம் தான் இந்த உலகம் முழுவதும் பறந்து விரிந்திருக்கின்றது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருப்பது தான் அந்த பிரம்மம். கிரியேட்டர் கிரியேஷன் அப்படின்ற தனித்தனி விஷயங்கள் கிடையாதுங்க. எது கிரியேட் பண்ணுகிறதோ அதுதான் இந்த கிரியேஷனாக மாறி இருக்கிறது. ஒரு விதை, அந்த ஆலம் பழத்தில் இருக்கும் ஒரே ஒரு விதை, அந்த விதையிலிருந்து தான் வந்து உழவு பெரிய மரம், விழுதுகள், கிளை, இலை, பழம் எல்லாமே வந்திருக்கு. இப்போ அந்த விதை எங்க அப்படின்னு தேட முடியுமா? இப்போ கிரியேட்டர் வேற கிரியேஷன் வேற அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஏன்னா அத்வைதம் வந்து இரண்டுமே வேறு கிடையாது அப்படின்னு சொல்லுகிறது. அப்போ வேற வேறன்னு பார்த்தீங்கன்னா, விதை இங்கே இருக்கணும், அதன் மூலமாக உருவான மரம் அங்கே இருக்கணும், அப்படி இல்லை. அதனால் விதை தான் மரமாக மாறியது. அந்த மாதிரி அந்த பிரம்மம் தான் இன்னைக்கு நாம் பார்க்கும் பிரபஞ்சமாக உருமாறி இருக்கிறது. அறிவியலும் இதை ஏற்றுக்கொள்கிறது. சயின்ஸ் என்னங்க சொல்லுது? பிக் பேங் சொல்லுது. நம்ம அன்றைக்கே பார்த்தோம், அந்த பிக் பேங் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் பிகினிங் ஆஃப் த யூனிவர்ஸ் பட் எண்ட் ஆஃப் ப்ரீவியஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவருடைய கூட பணிபுரிந்த ஒரு விஞ்ஞானி அவர் ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்கிறார். அப்போ இந்த மாதிரி ஏராளமான இதற்கு முன்பு இருந்த பிரபஞ்சங்கள் இருக்கலாம். இதைத்தான் வந்து நம்ம ஊழிக்காலம், மகாபிரளயம், மறுபடியும் வந்து அந்த பிரம்மம் சுருங்கும், எல்லாம் வந்து அதில் ஒட்டிக்கொள்ளும், மறுபடியும் அந்த சிங்குலாரிட்டியாக மாறிடும், மறுபடியும் அந்த பிரம்மம் வந்து சிருஷ்டித்துகளை செய்யும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும், நமது சனாதன தர்மம் சொல்லும் ஆன்மீகத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறிவியலில் வந்து அந்த சிங்குலாரிட்டி இவ்வளோண்டு புள்ளி அது வெடிக்குது இல்லையா, அதுக்கு வந்து கான்ஷியஸ்னஸ் நினைவு அப்படின்றது இல்லை. ஆனால் நமது சனாதன தர்மத்தில் அந்த பிரம்மம் அதற்கு கான்ஷியஸ்னஸ் இருக்கிறது. அது சங்கல்பம் செய்து கொண்டு நான் சிருஷ்டிப்பேன் அப்படின்னு அந்த சிருஷ்டி தொழிலை ஆரம்பிக்கும் போது விரிவடைந்து கொண்டு போகிறது. இவ்வளோதாங்க ஒரே ஒரு வித்தியாசம். ஆனால் அறிவியல் வந்து எல்லா விஷயத்துக்கும் சொல்கிறாங்க இந்த யூனிவர்ஸ்ன்றது வந்து எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, இது வந்து அப்படியே விரிவடைந்து கொண்டே போகாது, மறுபடியும் ஒரு நாள் வந்து அந்த எக்ஸ்பேன்ஷன் நின்றுட்டு மறுபடியும் அது சுருங்க தொடங்கும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டு போகிறது, மறுபடியும் அது சுருங்கும் அப்படின் போது எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து கொள்ளும், கடைசியாக அந்த சின்னதாக மாறிவிடும். அப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? மறுபடியும் அதே மாதிரி விரியும். இதைத்தான் அந்த விஞ்ஞானி சொல்லியிருக்கார். இந்த மாதிரி ஏராளமான பிரபஞ்சங்கள் நமக்கு முன்னாடி இருக்கலாம், இதெல்லாம் கருந்துளையில் அதுக்கான ஆதாரங்கள் இருக்கலாம்னு அவர் சொல்லியிருக்காரு. இதைத்தான் நமது சனாதன தர்மம் கூறுகிறது. அலகிலா விளையாட்டுடையான், சிருஷ்டி அதுக்கப்புறம் ஊழி, சிருஷ்டி ஊழி, இது மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து டைம் ஸ்கேல்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். நமது வாழ்நாளில் அதை பார்க்க முடியுமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்படி வந்து ஒரு மனிதனுடைய வாழ்நாளுக்கும் ஒரு ஈசலுடைய வாழ்நாளுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசமோ, ஈசல் வந்து 24 மணி நேரத்தில் பிறந்து வளர்ந்து செத்தே போயிடுது. நம்ம ஒரு 100 வயசு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 100 வயசுக்கும் ஒரு நாளுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? அதை விட பல மடங்கு வித்தியாசம் இந்த ஊழிக்கும் சிருஷ்டிக்கும் இருக்கிறது. இப்போ அந்த பரமாத்மா சொன்னதுக்கு வாங்க. புசிப்பவனும் நானே, புசிக்கப்படும் பொருளும் நானே, எல்லாம் ஒன்று தான். அந்த பிரம்மம் பரமாத்மாவை நம்ம பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு எடுத்துக்கணும்னா, அந்த பிரம்மம் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறது, அதுதான் அதன் உடம்புல தான் நம்ம எல்லாரும் பார்ட்டாக இருக்கோம். அப்போ இங்கே நாம் பார்க்குற பொருள் எல்லாமே அந்த பிரம்மத்தின் வடிவம். மனுஷனும் அந்த பிரம்மம் தான், மனுஷன் சாப்பிடுகிற உணவும் அதுதான், எல்லாமே மறுபடியும் அந்த பிரம்மத்துக்குள் தான் போய் சேருகிறது. அது பரமாத்மா கூறுகிறார். அகைன் இதுவும் வந்து எந்த விதமான கான்ட்ரடிக்ஷனும் இல்லை. எந்த கோணத்தில் இருந்து பார்க்குறோம், எந்த லேயரில் இருந்து பார்க்குறோம் அப்படின்றது தான் வித்தியாசம். ஸோ இதுதான் என்னுடைய ஆங்கிள் நண்பர்களே. மனிதர்களுக்குள், மனிதர்கள் மட்டும் இல்லை, எந்த ஒரு ஜீவராசிக்குள்ளும் எந்த வித்தியாசம் கிடையாது. எல்லாவற்றுக்கும் ஆத்மா இருக்கிறது. எல்லாவற்றுக்குள்ளும் உறைந்திருப்பவன் அந்த பரமாத்மா, அந்த பிரம்மஸ்வரூபம். இந்த ஒரு உணர்வு நமக்கு வந்துட்டாலே அடுத்தவங்களை மதிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தவர்களை மதிப்பது, நம்மை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் மதிப்பது,
அப்படின்றது தான் ஒரு சமுதாயம் சிறந்த சமுதாயமாக இருப்பதற்கான ஒரு அடையாளம். இதைத்தான் சனாதன தர்மம் வந்து அனாதிகாலம் தொட்டு நமக்கு போதித்து வந்தது. ஆனால் சனாதன தர்மத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க. இந்த மாதிரியான நுட்பமான விஷயங்களை எல்லாம் நாம வந்து சிந்திக்க தவறிவிட்டோம். இதெல்லாம் ஆன்மீகம் அப்படின்னாலும் இதெல்லாம் 60 வயசுக்கு மேலே அப்படின்னு ஒதுங்கிட்டோம். ஸோ இந்த பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் பார்வை, இந்த தத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து நான் அப்ரோச் பண்ணுற ஆங்கிள். நண்பர்கள், இன்றைய சமுதாயத்துக்கு எது தேவையோ அந்த சாரத்தை மட்டும் நான் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். நண்பர்கள் வந்து இதை ஏற்றுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.